நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் பிசினஸ் ஃபீல்டு அனுபவத்துக்காகவும் அவங்களோட அறிவை அதிகரிக்கவும் எம்பிஏ கோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாணவராக நீங்கள் ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய தேவை இருக்கும். மேலும் எம்பிஏ தொடர்பான பெரும்பாலான ப்ராஜெக்ட் டேட்டாவை சேகரிக்க மற்றும் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது. ஒரு மாணவராக லேப்டாப்பை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தேவைகள் இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் தான் லேப்டாப்பை வாங்குவாங்க. ஸோ விலை உயர்ந்த லேப்டாப்பை வாங்குறது அவங்களில் பெரும்பாலருக்கு ஏற்றதாக இருக்காது. எம்பிஏ மாணவர்களில் பெரும்பாலானோர் குறிப்பாக பல்வேறு கம்பெனிக்கு போயிட்டு வருவாங்க. இது போன்ற சூழ்நிலைகளில் அழுத்தத்தை தாங்கக்கூடிய லேப்டாப்பை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இதனால் உங்கள் பயணம் மிகவும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். லேப்டாப்பை வாங்கும் போது போர்ட்டபிலிட்டின் முக்கியமானது. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். எதிர்கால பிஸ்னஸ் பர்சன் ஆர் சிஇஓக்கு பொருத்தமான லேப்டாப்பை பற்றியும் பார்க்கலாம். பட்ஜெட். நீங்கள் ஒரு லேப்டாப்பை வாங்க முயற்சிக்கும் போது நீங்கள் செய்கிற முதல் விஷயம் பட்ஜெட்டை தீர்மானிக்கிறது. லேப்டாப்போட பட்ஜெட்டை தீர்மானிக்கிறது உங்கள் பணத்தை அதிகமாக செலவழிக்காமல் சரியான மாடலை வாங்க அனுமதிக்கும். இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டை பயன்படுத்தி உங்களோட தேர்வை நீங்கள் குறைக்கலாம். ஒரு மாணவராக உங்களோட பட்ஜெட் குறைவாக இருக்கும், ஆனால் 50,000 முதல் 60,000 வரையிலான லேப்டாப்பை வாங்க முயற்சிங்க. இது ஒரு எம்பிஏ மாணவருக்கு பொருத்தமான அத்தியாவசிய ஃபீச்சர்ஸோடு இருக்கும். 40,000 ரூபாய்க்கு கீழே உள்ள மாடல்களுக்கு நீங்கள் செல்லும் போது அதில் பெரும்பாலானவை குறைந்த குவாலிட்டி ப்ராசஸர் மற்றும் குறைந்த ரேம் மெமரியை கொண்டிருக்கும். இது லேப்டாப்போட ஸ்பீட் மற்றும் கம்ப்யூட்டேஷனை பாதிக்கும். குறைவான விலை குவாலிட்டியை குறைக்கும். 80,000 ரூபாய் விலை கொண்ட லேப்டாப்பை வாங்குவது உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும். இந்த விலையில் கிடைக்கிற பெரும்பாலான லேப்டாப் ஹை குவாலிட்டி மற்றும் பெரும்பாலும் ப்ரோக்ராமர் மற்றும் ப்ரொஃபஷனல் மியூசிஷியனுக்காக பயன்படுத்தப்படுது. ஒரு எம்பிஏ மாணவராக உங்களுக்கு இது போன்ற ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் தேவைப்படாது. இது பணத்தை வீணடிக்கும். பிராண்ட் அண்ட் ஸ்டைல். நீங்கள் வாங்குகிற லேப்டாப்பை வாங்கும் போது லேப்டாப்போட பிராண்ட் மற்றும் அதோட ஸ்டைல் குறித்து சில முடிவுகளை எடுக்கணும். எடுத்துக்காட்டாக நீங்கள் குறிப்பிட்ட பட்ஜெட்டோட லேப்டாப்பை வாங்கும் போது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய சில பிராண்டுகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலே சொன்ன பட்ஜெட்டுக்கு நீங்கள் சோனி அல்லது ஆப்பிள் மாடல் லேப்டாப்பை வாங்குறது சாத்தியம் கிடையாது. அதோட விலை வரம்பு பொதுவாக 100,000 மேலே இருக்கும். லேப்டாப்போட பிராண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க பட்ஜெட்லேருந்து தேர்ந்தெடுக்கணும். மற்றும் மேற்கண்ட பட்ஜெட்டுக்கு ஹச்பி, டெல், ஆசஸ் அண்ட் ஆசர் போன்ற சில நல்ல குவாலிட்டியான பிராண்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிராண்டில் பெரும்பாலானவை ஒரு தனி சர்வீஸ் சென்டரை உலகின் பெரும்பாலான ஹைடெக் சிட்டிஸில் வச்சுருக்கு. ஸோ இந்த பிராண்டை நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை வரம்பிற்குள்ள நீங்கள் ஒவ்வொரு மாடலிருந்தும் குறைஞ்சது 2 அல்லது 3 லேப்டாப் டிசைனை தேர்வு செஞ்சு இறுதியில் ஒரு லேப்டாப்பை தேர்வு செய்யலாம். ஒரு மாணவரால் லேப்டாப்போட ஸ்டைல் பற்றி நீங்கள் கவலைப்படுறது இயல்பு, ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மாணவருங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லேப்டாப்பில் நியூட்ரல் தோற்றத்துடன் ப்ரொஃபஷனல் ரீதியாக இருக்கணும். ஸோ பிளாக், ஒயிட், கிரே ஆர் சில்வர் போன்ற நியூட்ரல் கலர் லேப்டாப்பை நீங்கள் வாங்கலாம். லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரசிக்கக்கூடிய வகையில் சர்ஃபேஸ் டிசைனை மினிமம் லெவலுக்கு குறைக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒரு நிலையான பட்ஜெட்டில் லேப்டாப்பை வாங்கும் போது ஆப்பிள் லேப்டாப்பை வாங்குறது சாத்தியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ப்ரீ இன்ஸ்டால்டு செய்யப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். நீங்கள் விண்டோஸ் 10 OS-க்கு ஒரு க்ரோம் OS-ஐ தேர்வு செய்யலாம். க்ரோம் OS-இன் கருத்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே பெரும்பாலான மக்கள் அவற்றின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஆகவே நீங்கள் ஆராயும் நபராக இல்லைன்னா நீங்கள் எப்போதும் விண்டோஸ் 10 OS-ஐ தேர்வு செய்யலாம். இது ஃப்ரெண்ட்லியானது மற்றும் பொதுவானது. ஆனால் நீங்கள் அதிக பட்ஜெட்டை தேர்வு செஞ்சால் இறுதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மாணவராக இருந்தால் உங்கள் லேர்னிங் நோக்கங்களுக்காக லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. கிடைக்கக்கூடிய லேப்டாப்பை விட சற்று ஃப்ளெக்சிபிளாக இருக்க முயற்சிப்பீங்க. ஸோ ஒரே நேரத்தில் பல ப்ரோக்ராமை செய்ய உங்களை அனுமதிக்கும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் உங்ககிட்ட இருக்கிறது அவசியம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்க்ரீன் சைஸ் இருந்தால் எப்போ வேணும்னாலும் உங்கள் ப்ராஜெக்டை முடிக்கலாம். மேலும் வீடியோ காலை பார்க்கலாம் மற்றும் வீடியோ கால் மூலம் உங்கள் பேரண்ட்ஸோடு சேட் பண்ணலாம். ஸ்க்ரீன் சைஸ் 15 inches கொண்ட லேப்டாப்பை வாங்கலாம். இதனால் அதை எங்கே வேணுனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ப்ராஜெக்ட் மற்றும் வீடியோ காலை பார்க்கும் சைஸும் பெருசாக இருக்கும். மெல்லிய மாடல் லேப்டாப் பெரும்பாலானவை இந்த ஸ்க்ரீன் சைஸை கொண்டுள்ளது. இந்த ஸ்க்ரீன் சைஸ் ஒரே ஸ்க்ரீனில் பல ஃபோல்டரை அருகருகே வைப்பதன் மூலம் அவற்றைக்கான உங்களை அனுமதிக்கும். இது டேட்டாவை ஒப்பிட்டு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தொகுக்க உங்களை அனுமதிக்கும். ஸ்க்ரீன் ரெசல்யூஷனும் நல்லா இருக்கணும். மார்க்கெட்டில் கிடைக்கும் பெரும்பாலான லேப்டாப் LED ஸ்க்ரீனோட வருது. அவை HD குவாலிட்டி சரியான ரெசல்யூஷனை வழங்குது. ஆனால் 720 pixel அல்லது 1080 pixel ஒரு மாடலை தேர்வு செய்யணும்னா சிறந்த தேர்வு எப்போதுமே 1080 pixel இருக்கும். ஒரே நேரத்தில் பல ஸ்க்ரீனை பார்க்கும் போது சிறிய அளவு எழுத்துக்களை கூட பார்க்க இது உங்களை அனுமதிக்கும்.
ரெசல்யூஷனால் தயாரிக்கப்படும் வண்ணமும் முக்கியமானது மற்றும் இது ஒரு முக்கிய ரோல். தயாரிக்கப்பட்ட படத்தோட நிறம் துல்லியமாக இருக்கணும் மற்றும் படங்கள் மற்றும் வீடியோக்களில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஏன்னா மைனூட்டான டீட்டெயில்ஸை கூட பார்க்க முடியும். மேலும் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். டிஸ்க் டிரைவ். லேப்டாப் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் டிஸ்க் டிரைவ். லேப்டாப்பில் டிஸ்க் டிரைவ் வைத்திருப்பது அவசியம். ஏன்னா இது நிறைய டேட்டாவை சேமிக்க பயன்படுது. லேப்டாப்பில் சிறிய பயன்பாடு முதல் மிகப்பெரியது வர லேப்டாப்பை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் டிஸ்க் டிரைவில் சேமிக்கப்படுது. நாளைக்கு ஒரு கம்பெனியாக ஆளக்கூடிய பர்சனாக கூட நீங்கள் மாறலாம். ஸோ நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொண்ட லேப்டாப்பை வாங்குறது அவசியம். நீங்கள் வைத்திருக்கும் ப்ராஜெக்ட் மற்றும் பிற லெசன் பிளான்ஸ் லேப்டாப் டிரைவில் சேமிக்கப்படுது. நீங்கள் லேப்டாப்பில் சாதாரண டேட்டாவை சேமிக்கிறீங்கன்னா முதல் விருப்பம் HDD. இது ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு அழைக்கப்படுது. இந்த டிரைவ் பல்வேறு அளவுகளில் கிடைக்கிறதுனால நிறைய டேட்டாவை சேமிக்கும் திறன் கொண்டது மற்றும் இதோட அதிகபட்ச சேமிப்பு திறன் 1 TB வரை இருக்கும். இந்த குறிப்பிட்ட டிரைவ் தகவல்களை மீட்டெடுக்க ரொம்ப ஸ்லோவானது. ஸோ அதனால் சில பேர் இதை விரும்புகிறதில்லை. ஆனால் டெக்னாலஜி ரீதியாக SSD தான் அதிக விரும்பப்படுது. ஏன்னா SSD விலை உயர்ந்ததாக இருந்தாலும் டேட்டாவை விரைவாக மீட்டெடுக்கும் திறன் கொண்டது. ஸோ ஒரு மாணவர் 1 TB HDD ஸ்டோரேஜுடன் ஒரு டிரைவ் வாங்குறது நல்லது. உங்களுக்கு கூடுதல் ஸ்டோரேஜ் தேவைப்படும் போது HDD டிரைவை பயன்படுத்தலாம். பேக்கப் எடுக்க முடியாத பாதுகாப்பான டேட்டாவை சேமிக்க SSD டிரைவ் பயன்படுத்தப்படுது. RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு அழைக்கப்படுது. டெம்பரரி மெமரி சேமிக்க RAM பொறுப்பு. சாஃப்ட்வேரில் உள்ள எல்லா டேட்டாவும் இயங்கும் போது RAMல சேமிக்கப்படும். நல்ல RAM ஸ்டோரேஜ் இருக்கிறது அவுட்புட் மற்றும் சாஃப்ட்வேரோட வேகத்தை அதிகரிக்கும். சாஃப்ட்வேர் இயங்கும் போது அதோட கேஷி மெமரியை பேக்ரவுண்டில் சேமிக்க RAM அனுமதிக்குது. பொதுவாக 2 GB RAM ஸ்டோரேஜ் அடிப்படை ஃபீச்சர்ஸ் கொண்ட லேப்டாப்புக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால வீடியோ பிளேயர்ஸ் மற்றும் எடிட்டர்ஸ் போன்ற சில கூடுதல் சாஃப்ட்வேரை நீங்கள் சேமிப்பீங்க. இதுக்கு 4 GB RAM ஸ்டோரேஜ் இருக்கிறது அவசியம். 8 GB RAM ஸ்டோரேஜ் கொண்ட லேப்டாப்பையும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா RAM ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறது கம்ப்யூட்டரோட வேகத்தை அதிகரிக்கும். சாஃப்ட்வேரோட வேகம், கம்ப்யூட்டர் பூட்டிங், ரேமின் சேமிப்பக இடத்திற்கு நேரடி ப்ரொபஷனலானது. நீங்கள் ஒரே நேரத்தில் பல சாஃப்ட்வேரில் பணிபுரியும் போது உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ப்ராசஸர். லேப்டாப் வாங்கும்போது ப்ராசஸர் முக்கியம் இல்லைன்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா லேப்டாப்பில் உள்ள எந்த ஃபீச்சர்ஸையும் விடவும் இது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஒரு பேசிக் லெவல் லேப்டாப் வாங்கினா கூட ப்ராசஸர் ரொம்பவே முக்கியமானது. ஸோ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டேஷன் எவ்வாறு செயல்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எடுத்துக்காட்டாக கோர் i3 அல்லது பேசிக் லெவல் ப்ராசஸரை பயன்படுத்துறது இன்டெல் கோர் i7 அல்லது i9 ப்ராசஸருடன் ஒப்பிடும்போது மெதுவான அவுட்புட்டை தரும். நீங்கள் லேப்டாப்பை சாஃப்ட்வேர் நோக்கங்களுக்காக பயன்படுத்துறதுனால நல்ல குவாலிட்டியுடன் கூடிய ஒரு ப்ராசஸர் வாங்குறது அவசியம். அதிக விலை கொண்ட லேப்டாப்பில் உள்ள ப்ராசஸர் தரமானது. ஸோ i5 அல்லது i7 ப்ராசஸரை தேர்வு செய்யுங்க. ஸ்லிம்மான லேப்டாப்பை வாங்க முயற்சிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு i3 மாடல் ப்ராசஸரை வாங்கலாம். சிலர் இன்டெல் கோர் ப்ராசஸரை விட AMD ப்ராசஸரை பயன்படுத்த விரும்புகிறாங்க. ஸோ AMD ரைசன் 5 மாடலை வாங்குறது அந்த வகையில் பொருத்தமானதாக இருக்கும். கீபோர்ட்ஸ். ஒரு மாணவராக நீங்கள் நிறைய டைப் வேலைகளை செய்வீங்க. இரவு நேரத்தில் டேட்டாவை டைப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது. குறிப்பாக உங்கள் அறையில் குறைந்த அளவு லைட்டிங் இருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் பேக்லெட் கீபோர்டு வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகை கீபோர்டு உங்கள் கண்களை கஷ்டப்படுத்தாமல் முடிந்தவரை டைப் செஞ்சு ஒரே நேரத்தில் உங்களை ஓய்வெடுக்க அனுமதிக்கும். நீங்கள் கீபோர்டு வாங்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபெதர் டச் டெக்னாலஜி கொண்ட கீபோர்டை வாங்குறது உங்கள் விரல்களை கஷ்டப்படுத்தாமல் எளிதாக டைப் செய்ய அனுமதிக்கும். ஏன்னா சில கீபோர்ட்ஸ் குறைந்த குவாலிட்டி கீஸை கொண்டிருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸை ஸ்க்ரீனில் டைப் செய்ய ஒரு பர்டிகுலர் அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு குட் குவாலிட்டி கீபோர்டை நீங்கள் தேடுறீங்கன்னா நீங்கள் ஒரு லேப்டாப் மாடலை வாங்குறதுக்கு முன்னாடி டைப் பண்ணி பார்த்து வாங்குங்க. பேட்டரி. பேட்டரிங்கிறது ஒரு முக்கிய ஃபீச்சர். இது வாங்குவதற்கு முன் சரியான விசாரிக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குறைஞ்சது 10 மணி நேரம் சார்ஜ் நீடிக்கணும். பேட்டரி நன்கு இன்சுலேட்டட் பண்ணப்பட்டிருக்கணும். மேலும் சீக்கிரமாக சார்ஜ் ஏறக்கூடிய டெக்னாலஜி இருக்கணும். இந்த வகை பேட்டரி எந்த தடங்களும் இல்லாமல் நீண்ட நேரம் டைப் செய்ய உங்களை அனுமதிக்கும். ஸோ சார்ஜ் தீந்துருமோ அப்படின்னு கவலைப்படாமல் ஸ்கூல் அல்லது யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் லேப்டாப்பை எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் லேப்டாப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீடியோ செட் பண்ணுறீங்கன்னா நல்ல தரமான வெப் கேமரா கொண்ட பிராண்டை வாங்குங்க. சாதாரண வெப் கேமரா, சாதாரண பிக்சல் ரேஞ்சை கொண்ட டிசைனை வாங்குங்க. லேப்டாப்பில் உள்ள ஆடியோ சிஸ்டம் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் தேர்ந்தெடுத்த விலை வரம்பிற்குள்ள பெரும்பாலான லேப்டாப்பில் நல்ல குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் இருக்கும்.
ஒரு மாணவராக உங்கள் லேப்டாப்பில் இருக்க வேண்டிய ப்ளூடூத் மற்றும் வைஃபை போன்ற மாடர்ன் வயர்லெஸ் டெக்னாலஜி பேஸ்டு கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். லேப்டாப் சிறியதாகவும் எக்ஸ்டர்னல் போர்ட்ஸ் வசதியாகவும் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இது பிற டிவைஸோட உங்கள் லேப்டாப்பை இணைக்க உதவும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு லேப்டாப்பில் இருக்கிறது அவசியம். ஆனால் உங்கள் லேப்டாப் மிகவும் ஸ்டைலாக இருக்கணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் லாக் சிஸ்டம், மூவபிள் ஸ்க்ரீன் கொண்ட ஸ்டைலிஷ் எக்ஸ்டீரியர் அல்லது ரொட்டேஷன் ஸ்க்ரீன் போன்ற சில கூடுதல் ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு லேப்டாப்பை வாங்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் விலை உயர்ந்த லேப்டாப்பில் கிடைக்குது. நீங்கள் அவ்வளோ பணம் செலவிட தயாராக இருந்தால் இந்த கூடுதல் ஃபீச்சர்ஸை அனுபவிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லைனாலும் இது லேப்டாப்பை அழகாக மாற்றும். எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்ட ஒரு லேப்டாப்பை வாங்குறது கடினமான விஷயம். ஸோ உங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் தேடி உங்களுக்காக சில மாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த மாடல் உங்கள் தேவைக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த டிசைனில் ஒன்று நீங்கள் தேர்வு செய்யலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச வேறு எதுவும் ஒரு மாடல் தேர்வு செய்யலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லேப்டாப்போட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் அமேசான் போன்ற ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம்.